நம்ம எல்லாருக்குமே தெரியும், கமலோட விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு 5 நிமிஷமே தலை காட்டின சூர்யா அவர்கள் மிகப்பெரிய உள்ள பேர் வாங்கியிருக்காரு. அது காரணம் அவர் பண்ண அந்த வில்லன் கேரக்டரு ரோலக்ஸ்ங்கிற கேரக்டர மனுஷன் பின்னி பெறல் எடுத்துட்டாரு. இப்போ கமலும் சரி லோகேஷ் கனகராஜும் சரி இந்த படத்தோட அடுத்த பாகமான விக்ரம் 3ல சூர்யா அவர்கள் வந்து ஒரு முழு கெட்டனா நடிக்க போறாரு. அதற்கான லீடு தான் இந்த கிளைமேக்ஸ் காட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் வேற மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சூர்யாவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சினிமாலையும் சரி அவர் மேல் நல்ல இமேஜ் இருக்கு, அதனால இந்த முழு கெட்டவனான ரோலக்ஸ் கேரக்டரை அவர் பண்ண மாட்டாரு. அப்படியே பண்ணாலும் கதை அமைப்பில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு போலீஸாக இருப்பார். அது வந்து துப்பு துறக்கிறதுக்காக தான் இந்த டீமுக்குள்ளே நுழைஞ்சி ஹெட்டாக வந்துட்டாரு அப்படின்லாம் வந்து லோகேஷ் அது கதையமைப்பில் மாற்றிருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அது எப்படிங்க, ஒரு மிரட்டான வில்லனா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் காட்டிட்டேன். ஸோ விக்ரம் 3ல 100% சூர்யா அவர்கள் தான் முழுமையான கெட்டவன், முழுமையான வில்லன். அதனால் வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு துப்பு துளக்கிறதுக்காக தான் வந்து ஸ்பையாக வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பழைய விஷயம். இந்த படத்தில் வில்லன்னா அது சூர்யா மட்டும்தான், ஹீரோ கமல், அப்புறம் கைதியில் நடித்த நம்ம கார்த்திக் கேரக்டர் அந்த டில்லி கேரக்டர் உள்ளே வரப்போகுது. மொத்தத்தில் கமலும் கார்த்தியும் ஹீரோக்கள் தான், ஆனால் சூர்யா இந்த படத்தில் வில்லன் தான். அப்படி தான் இந்த கேரக்டரையை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு லோகேஷ் கனகராஜ். இப்போ சூர்யாவோட அந்த நல்ல இமேஜுக்கு வில்லன் கேரக்டர் செட் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.